போதை மாநிலமாக தமிழகத்தை மாற்றிய விடியா திமுக அரசை கண்டித்து தேமுதிக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே காஞ்சிபுரம் மாவட்டம் தேமுதிக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ள சாராயம் அருந்தியதால் சுமார் 63 பேர் பலியான சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிவிட்டது. அது மட்டுமில்லாமல் இன்னும் பலர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை எடுத்து வருகின்றார்கள். 20-க்கும் மேற்பட்டவர்களுக்கு கண் பார்வை முழுமையாக செயலிழந்து விட்டது. இப்படிப்பட்ட மிக கொடூரமான சம்பவம் விடியா திமுக அரசின் கையால் ஆகணத்தை தோலுறுத்தி காட்டுகிறது. தமிழ்நாட்டில் கள்ளசாராய பழக்கத்தை கட்டுப்படுத்தி தவறிய கையாலாகாத விடியா திமுக அரசை கண்டித்தும் கள்ளசாராயம் அருந்தியதால் 60-க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக அரசின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தியும் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுமார் 150-க்கும் மேற்பட்ட தேமுதிக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். அப்பாவி மக்களை பலிகடா செய்த தமிழக அரசை கண்டிக்கிறோம். போதை இல்லா தமிழகத்தை நிறைவேற்று, போதை இல்லா தமிழகத்தை நிறைவேற்று, மூடிடு 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 டாஸ்மாக் கடைகளை மூடிடு, டாஸ்மாக் கடைகளை மூடிடு, தமிழக அரசை மூடிடு, தமிழக அரசை மூடிடு, அரசை தமிழகம் முழுவதும் கஞ்சாவை ஒழித்துட்டு